மை ஆங்கிலோ தமிழ் சேனல் நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்களா கண்டிப்பா கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான் இந்த சேனல்ல நீங்க கண்டிப்பா இந்த ஒரு கண்டென்ட்டை எதிர்பார்க்க மாட்டீங்க என்னன்னா ஒரு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோவிட்19ல ரொம்ப வந்து அவதிப்பட்டுருக்கோம் நிறைய அலப்பறைகள்லாம் போயிட்டுருக்கு வீட்டு அலப்பறை வெளி அலப்பறை ஸோ இந்த மாதிரி அலப்பறைகள் போயிட்டுருக்கும்போது நம்ம அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வீட்டில் செய்யணும்னு நினைப்பாங்க ஏதாவது கற்றுக்கணும்னு நினைப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும் அமைதியாக இருக்கும்னா வெறும் டிவியை மட்டும் பார்த்துட்டு சமைச்சிட்டு மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸோ நடுவு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சம்திங் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும் அதோட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுன்ட்டு நம்மளுக்கு நாமே வந்து செல்ஃபாக மோட்டிவேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு யோசனை ஏன் தனிக்கும் நம்ம சமைச்சிக்கிட்டே போட்டுக்கிட்டு இருக்கணும் எல்லாரும் சமைக்கிறாங்க நிறைய சேனல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சேனலில் நம்மளும் சமையல் போடுறோம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சேனலில் எல்லாமே கொடுப்போமே ஸோ கிராஃப்ட் ஒர்க்கும் அப்படிங்கிறது இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவோமே அப்படிங்கிறதுனால ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி வந்து இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருந்தீங்கனாலும் ஓகே பட் ஒவ்வொரு சேனல்ஸ்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான டிஃப்ரென்ஸ் கொண்டு வருவாங்க ஸோ என்னோடய சேனலில் வந்துட்டு நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு இன்ட்ரோலி கொடுத்துருப்பேன் ஸோ வந்துட்டு சொன்ன மாதிரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நான் போட்டிருக்கிறது தான் இது நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டி தான் பட் இது வந்து நான் ஒரு டாப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு ஒரு சைடில் வந்து இன்செர்ட் பண்ணி காட்டுறேன் இது எப்படி நான் வந்து டாப்பாக யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய நைட்டி ஸோ நம்மளோட பழைய ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம எப்படி புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கலாம் அண்ட் அதுக்கு நம்ம என்ன மாதிரி வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது பிடிச்சிருக்கு அப்படின்னா பாருங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஸோ பிடிச்சவங்க பார்க்குறதுக்காக இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நைட்டியை தான் நான் வந்து ஷர்ட் மாதிரி போட்டிருந்தேன் ஷர்ட்டுன்னு சொல்கிறத விட கட் பண்ணி போட்டிருந்தேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி யார் வேணால் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம் இல்லை வந்துட்டு இது புதுசாக கூட பார்க்குறவங்களாக இருக்கலாம் ஸோ புதுசாக பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய இதுவாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அப்படிங்கிறனால நான் இந்த ஷூட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க ஒருவேளை இதெல்லாம் ஒரு மேட்டராக சொல்லியிருக்கேன்ட்டு நினச்சிங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம் நான் ஏற்றுக்கிறேன் பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ வந்துட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட்டில் நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இந்த பேக்கெட் வரைக்கும் எனக்கு கட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை உங்கள் நைட்டியே கூட உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும் எனக்கு வந்து நைட்டு ரொம்ப பழசாயிடுச்சு ஸோ பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இறக்கம் தேவைப்படும் அதாவது இருப்புக்கு கீழே ஒரு டிஷர்ட் போடும்போது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் அளவு வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம் எனக்கு வந்து நார்மலாக என்னோடய அளவு தெரியும் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து சாக் பீஸில் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து சாக் பீஸில் கோட் போட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து அவ்வளோதான் இது வந்து நமக்கு ஒரு பெரிய வேலைனால இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெண்டையும் வந்து மடித்து தேய்க்க போகிறோம் அவ்வளோதான் மடித்து தேய்க்கன்னா இந்த பாட்டம் கீழே இருக்கிற அந்த நைட்டு கீழே இருக்குனிங்களா இந்த கீழே நமக்கு ஃபுல்லாக இருக்குது அது வந்து நம்ம பாவாடையாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிறத நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லைங்களா ஸோ அது மாதிரி நான் வந்து ஒரு டிஷர்ட்டாக நம்ம எந்த ஒரு பேண்ட்டு இல்லை வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஷார்ட் பேண்ட் போட்டு இல்லை நம்ம எந்த ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு நம்ம போட்டாலும் அது ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சொன்னால் நல்லாயிருக்கும் ஒருவேளை தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா எவ்வளவோ பேர் வந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருக்காங்க ஸோ நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்கள்லாம் தெரியும் போது அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை மேக் பண்ணி போடும்போது அவங்களுக்கு அது புது ஃபீலிங் வரும் ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு நிறைய பேர் தனி சேனல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் விட நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை எனக்கு தோன்ற விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம கீழே இருக்கிறத வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம பாவாடியாக பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா ஸோ இப்போ நான் இதை தான் வந்து பாவாடியாக பண்ணிக்க போகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு வந்து இன்செர்ட் பண்ணியிருக்க மாட்டேன் பாவடியாக ஏன்னா வந்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தனால நான் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன் குட்டி பிள்ளைங்களாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ நான் வந்து ரொம்ப குட்டியாக போட மாட்டேன் இப்போது இந்த ரெண்டு சைடுமே அதாவது ஓரத்தில் நமக்கு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அது வந்து ரெடிமேட் இது இல்லைங்களா ஸோ நமக்கு ஓரம் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அது ரெண்டையும் நம்ம வந்து கொஞ்சமாக நமக்கு எந்தளவுக்கு வந்து ஏதாவது பாவடைக்கு நாடாக போடும்போது எந்தளவுக்கு நமக்கு வந்து அந்த ஊல்ஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம வந்து மடித்து தச்சுக்க வேண்டியதான் ஃபுல்லாக வந்து ரவுண்டாக மடித்து தச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு
நீங்க வந்து கட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இது வந்து நீங்க மிஷின்ல தைச்சிக்கினாலும் தைச்சிக்கலாம் இல்ல நீங்க கையில தைச்சிக்கிறீங்க அப்படினா நான் இப்ப கையில தான் தைச்சிட்டிருக்கேன் நான் மிஷின்ல தைக்கல ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இந்த ஸ்டிச்சிங் இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது இருக்கிறவங்க வச்சு தைச்சிப்பாங்க இல்லாதவங்க கையில் தைச்சிக்கலாம் ஸோ இதுதான் மேட்டர் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் தைச்சிட்ருக்கேன் நான் ஸோ உங்கள்கிட்ட வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி குட்டியாக வந்து ஊசியை போட்டுட்டு அது மேலே நம்ம தைக்கிற அந்த நூல் எடுத்து மேலே போட்டு இழுத்தோம்னா நாட் ஈஸியாக வந்துடுது அவ்வளோதான் ஸோ இப்படி தான் நான் ஃபுல்லாக தைச்சிட்டு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள் இனிமேல் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அது உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை ஃப்ரெண்ட் ஹேண்ட் ஓவர் தங்கச்சி பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்